ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர்பாலாயுடு. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது யூஜிசியினுடைய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆன்லைன் பட்டப்படிப்புக்கு யூஜிசி அனுமதி. ஓகேவா? ஆன்லைனில் யூஜி கோர்சஸும் பிஜி கோர்சஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறதுக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அப்டேட்டான ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலான ராஜசேகர் பாலா இடியூவை நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிவர்சிட்டி வந்து யூஸ்வலாக வந்து ரெகுலரில் தான் வந்து காலேஜஸ் வந்து அஃபிலேட்டட் காலேஜஸ்லேயும் யூனிவர்சிட்டிஸ்லேயும் ரெகுலர் கோர்சஸ் தான் யூஜி அண்ட் பிஜியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன்லேயும் அந்த யூஜி கோர்ஸும் பிஜி கோர்ஸும் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து யூஜிசி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ட்ரி இந்தியா முழுக்க ஒரு 900 ஓகேவா, ஒரு 900 காலேஜஸ் வந்து ஆன்லைனில் வந்து பட்டப்படிப்புகள், மேல் படிப்புகள் அதாவது யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் வந்து நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து செப்பரேட்டாக தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைனில் நடக்கும். ஸோ இது வந்து ரெகுலர் அப்படி இந்த ஆன்லைனில் வந்து டிகிரி கோர்சஸோ பிஜி கோர்சஸோ நீங்கள் முடித்தாலும் அந்த படிப்பு டைரெக்டாக காலேஜில் சேர்ந்து படிக்கிறாங்க இல்லையா, அந்த படிப்புக்கு நிகராக இணையாக கருதப்படும். ரெண்டுமே ஒன்று தான். ஆன்லைனில் வந்து எக்ஸாம் எழுதி அல்லது படித்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி ரெகுலரில் வந்து எவ்வளோ படித்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி யூஜிசி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி பேஸ் பண்ணி இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, 2035 அதாவது இப்போ 2022 2035க்குள்ளே வந்து 50%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயர்கல்வி படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதனுடைய அடிப்படையில் அந்த முடிவு இந்த அனுமதி யூஜிசி வழங்கியிருக்கு. ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸு. ஸோ ப்ளஸ் டூ முடித்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க யூஜி கோர்ஸ் படிக்கலாம். ஸோ யூஜி முடித்தவங்க பிஜி படிக்கலாம்ங்கிறது வந்து ரெகுலர் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எப்படி கொடுக்குறாங்களோ அதனுடைய அடிப்படையில் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரெகுலரில் படிக்கிற படிப்புக்கு இணையானதுன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அடிஷனல் என்னன்னா, ரெகுலர் காலேஜில் படிக்கிறாங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அட்டண்டன்ஸ் இருக்கு இல்லையா, வருகை பதிவு, அது வந்து குறைஞ்சபட்சம் 75% 75% இருக்கணும். அவங்க தான் வந்து எக்ஸாம் எழுத முடியும், எக்ஸாமுக்கு அனுமதிக்கப்படுவார்கள், தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். அந்த பர்சன்டேஜும் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜும் வந்து ரிலாக்ஸ் பண்ணப்படும், கொஞ்சம் தளர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட் வந்து மேற்கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கல்வியாண்டிலிருந்து இது வந்து அமலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க யூஜிசி, என்ன அப்படின்னா, ஆன்லைனில் வந்து யூஜி கோர்ஸ் ஆர் பிஜி கோர்ஸ் அல்லது ரெண்டுமே நடத்துறதுக்காக விருப்பம் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்கணும்னா, நேக் அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேக் அப்படிங்கிறது என்னன்னா NAAC அப்படிங்கிறது, அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் கொடுக்கக்கூடிய குவாலிட்டி ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸோ தரம், ஒவ்வொரு கல்லூரியும் எப்படி தரத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மதிப்பு கொடுத்து அதுக்கு வந்து மதிப்பீடு கொடுக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த யூஜிசி அந்த NAAC அப்படிங்கிற NAAC NAAC-னுடைய அக்ரெடிடேஷன் வந்து கிரேடு வாங்கினவங்க மட்டும்தான், அந்த கல்லூரிகள் மட்டும்தான் ஆன்லைனில் இந்த கோர்ஸ் நடத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் அக்ரெடிடேஷன் வாங்கின அது கம்மியாக வாங்கினவங்க இந்த கோர்ஸ் நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க யூஜிசி. ஸோ அடுத்த ஆண்டு முதல் இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஜிசி கொடுத்துருக்கக்கூடிய அனுமதி ஆன்லைனில் கல்லூரிகள் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது 900 காலேஜஸ்க்கு வந்து இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மேற்கொண்டு சம்மந்தப்பட்ட அப்டேட் இன்ஃபர்மேஷன் வரும், எந்தெந்த கல்லூரிகள் அவங்க வந்து ஆன்லைனில் நடத்த போகிறாங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய அப்டேட் இன்ஃபர்மேஷனாக வரும். அதை நம்ம சேனல்லேருந்து வீடியோவாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.